ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வாத்தி ஆன்லைன். ஸோ ஏற்கனவே இந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்தியா முழுவதும் பல்வேறு மக்களும் தங்களோட வாழ்வாதாரங்களை இழந்ததோடு மட்டும் இல்லாமல் பெருமளவில் உயிரிழப்புகளும் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம தமிழகத்திலேயும் நிறைய உயிரிழப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை கருத்தில் கொண்டு பல்வேறு வகையான ஊரடங்குகள், பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து தமிழகத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் 3/5/2021 தமிழக அரசு ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வருகின்ற 6/5/2021 காலை 4 மணி முதல் 20/5/2021 காலை 4 மணி வரை பின்வரும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. ஸோ என்னென்ன அந்த கட்டுப்பாடுகள் அப்படின்னு பார்க்கலாம். அனைத்து அரசு அலுவலகங்களும் தனியார் அலுவலகங்களும் அதிகபட்சமாக 50 விழுக்காடு பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. பயணியர் ரயில், மெட்ரோ ரயில், தனியார் பேருந்துகள், அரசு பேருந்துகள் மற்றும் வாடகை டாக்ஸி ஆகியவற்றில் 50 விழுக்காடு இருக்கைகளில் மட்டும் பொதுமக்கள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுகின்றது. 3000 சதுர அடி மற்றும் அதற்கு மேற்பரப்பு கொண்ட பெரிய கடைகள், வணிக வளாகங்கள் இயங்க 26/4/2021 முதல் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது வணிக வளாகங்களில் இயங்கும் பலசரக்கு கடைகள் மற்றும் காய்கறி கடைகளுக்கு அனுமதி இல்லை. இவை தவிர தனியாக செயல்படுகின்ற மளிகை, பலசரக்குகள் மற்றும் காய்கறிகள் விற்பனை செய்யும் கடைகள் மட்டும் குளிர்சாதன வசதியின்றி நண்பகல் 12 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது. இவற்றில் ஒரே சமயத்தில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். மேற்கூறிய மளிகை, பலசரக்கு மற்றும் காய்கறி கடைகள் தவிர இதர கடைகள் அனைத்தும் திறக்க தடை விதிக்கப்படுகிறது. மருந்தகங்கள், பால் விநியோகம் போன்ற அத்தியாவசிய பணிகள் வழக்கம் போல எந்த தடையுமின்றி செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை வழங்க மட்டுமே அனுமதிக்கப்படும். தேநீர் கடைகள் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும். உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் உட்கார்ந்திருப்பதற்கு அனுமதி இல்லை. விடுதிகளில் தங்கியுள்ள வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் தங்கியுள்ள அறைகளிலேயே உணவு வழங்க வேண்டும். உணவுக் கூடங்களில் அமர்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை. உள்ளரங்கங்கள் மற்றும் திறந்த வெளியில் சமுதாயம், அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் இதர விழாக்களுக்கு தடை செய்யப்படுகிறது. திரையரங்குகள் செயல்படாது. ஏற்கனவே இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 25 நபர்களுக்கு மிகாமல் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளில் 20 நபர்களுக்கு மேல் அனுமதி இல்லை. ஏற்கனவே மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் அழகு நிலையங்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஊரக பகுதியில் உள்ள அனைத்து கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் அழகு நிலையங்கள் இயங்க தடை விதிக்கப்படுகிறது. ஸோ இது வந்து என்னென்ன இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து எது எது அனுமதிக்கப்பட்டவை அப்படிங்கிறத பார்க்கலாம். அவசர மருத்துவ தேவைகளுக்கும் விமான நிலையம், ரயில் நிலையம் செல்ல மட்டும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகன உபயோகம் அனுமதிக்கப்படும். மேலும் அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், சரக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் வாகனங்கள் இரவு நேர ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும். ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து இரவில் செயல்படலாம். பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும். அரசு ஆணைய எண் 348 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நாள் 24/2021 பட்டியலிட்டுள்ள தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செய்முறை தொழிற்சாலைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இரவு நேர ஊரடங்கின் போது செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. மேலும் இந்நிறுவனங்களில் இரவு நேர பணிக்கு செல்லும் பணியாளர்களும் தனியார் நிறுவனங்களில் இரவு காவல் புரிபவர்களும் தொடர்புடைய நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது அனுமதி கடிதம் வைத்திருப்பின் வீட்டிலிருந்து பணியிடத்திற்கு சென்று வீடு திரும்ப அனுமதிக்கப்படுகிறது. தொலைத்தொடர்பு மற்றும் அதனை சார்ந்த செயல்பாடுகள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவை நிறுவனங்களில் இரவு நேர பணி மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். தரவு மையங்கள் அதாவது டேட்டா சென்டர்ஸ், பராமரிப்பு பணி, மருத்துவம், நிதி, வங்கி, போக்குவரத்து மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளுக்கு தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு சார்ந்த பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். கிடங்குகளில்
சரக்குகளை ஏற்றுவது இறக்குவது மற்றும் சரக்குகளை சேமித்து வைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். இரவு நேர ஊரடங்கின் போதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அமலில் இருக்கும் முழு ஊரடங்கின் போதும் துறைமுகங்களிலும் விமான நிலையங்களிலும் சரக்கு போக்குவரத்திற்கும் தொழிலாளர்கள் சென்று வரவும் அனுமதிக்கப்படும். அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு பற்றியது. அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடகங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், அனைத்து சரக்கு வாகனங்கள், விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள், எரிபொருளை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் ஆகியவை முழு ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும். முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றது. ஸ்விக்கி, சொமோட்டோ போன்ற மின்வணிகம் மூலம் உணவு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் மேற்கண்ட நேரங்களில் மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படுகின்றது. மற்ற மின்வணிக நிறுவனங்களின் சேவைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுமதி இல்லை. ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து பணியாற்றலாம். அரசு ஆணைய 348 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அடிப்படையில் தொடர் செயல்முறை தொழிற்சாலைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்கள் உட்பட அனைத்து நாட்களிலும் திருமணம், திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு ஏற்கனவே வெளியிட்டுள்ள கட்டுப்பாடுகளுடன் நடத்துவதற்கும் அதில் கலந்து கொள்வதற்கும் எந்தவிதமான தடையும் இல்லை. அதாவது திருமணம் என்றால் 50 நபர்களுக்கு மிகாமல், இறப்பு என்றால் 20 நபர்களுக்கு மிகாமல். தொலைத்தொடர்பு மற்றும் அதனை சார்ந்தது தரவு மையங்கள், கிடங்குகள் இவையெல்லாம் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கின் போது செயல்பட அனுமதிக்கப்படாத தொழில் நிறுவனங்களில் தீ இயந்திரம் மற்றும் தொழிலாளர்கள் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். இரவு நேர ஊரடங்கின் போதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அமலில் இருக்கும் முழு ஊரடங்கின் போதும் துறைமுகங்களிலும் விமான நிலையங்களிலும் சரக்கு போக்குவரத்திற்கும் தொழிலாளர் சென்று வரவும் அனுமதிக்கப்படும். பொதுவான வழிமுறைகள் ஏற்கனவே ஆணையிட்டவாறு சனிக்கிழமைகளில் மீன் மார்க்கெட், மீன் கடைகள், கோழி இறைச்சி கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் செயல்பட அனுமதி இல்லை. இதர நாட்களில் காலை 6 மணி முதல் 12 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. ஸோ இதுதான் இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற புது கைட்லைன்ஸ். ஸோ எல்லாரும் இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி விழிப்பாக இருந்து கொரோனாவை எதிர்கொள்வோம், கொரோனா தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வாக்கி ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.